നമ്മുടെ കൊറോണ എന്നൊരു മഹാമാരി കഴിയുമ്പോഴേക്കും നമുക്ക് വരുന്ന ഏറ്റവും വലിയ പ്രശ്നം ഒരുപക്ഷെ നമ്മളുടെ എക്കോണമി ആയിരിക്കും. കാരണം അത് കഴിഞ്ഞ് നമുക്ക് ചെയ്യാനുള്ളത് കുറെ റീബിൽഡിങ് ചെയ്യാനുണ്ട്. അതായത് നമുക്ക് നഷ്ടപ്പെട്ടതെല്ലാം പിന്നെ തിരിച്ചെടുക്കുക എന്നുള്ളതാണ് നമ്മുടെ അതിൻ്റെ അഗ്രസ്റ്റ്. അപ്പം അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ കേരള ഗവൺമെൻറ് തന്നെ കൊടുത്തുകൊണ്ടുവന്ന കേരള സുഭിക്ഷൻ എന്നൊരു പരിപാടി, അതായത് എല്ലാ വീടും എല്ലാവരും സസ്റ്റൈനബിൾ ഡെവലപ്മെൻറ്റ്, അതായത് അവരവർക്ക് തന്നെ സസ്റ്റൈനബിളായിട്ട് ജീവിക്കുക എന്നുള്ളൊരു മെസ്സേജ് കൊടുത്തുകൊണ്ട് നമ്മളിപ്പോൾ ഈ തുടങ്ങുന്ന ഈ പരിപാടിയിൽ നമ്മളിപ്പോൾ തുടങ്ങി. மக்களோட வாழ்க்கையிலே மரங்கள் நட்டு வளர்த்திடுவோம், நாமும் வளங்கள் பெற்றிடுவோம். மண்ணு வீசும் வாசனையும் மக்களோட வாழ்க்கையிலே மரங்கள் நட்டு வளர்த்திடுவோம், நாமும் வளங்கள் பெற்றிடுவோம். சுற்று புறத்தை காத்திடுவோம், தூய்மையுடனே வாழ்ந்திடுவோம். வளர்ந்து வருகின்ற தலைமுறைக்கு வளம் பெறவே செய்திடுவோம். மண்ணு வீசும் வாசனையும் மக்களோட வாழ்க்கையிலே மரங்கள் நட்டு வளர்த்திடுவோம், நாமும் வளங்கள் பெற்றிடுவோம். இயற்கை அன்னை நமக்கு தந்த இந்த பசுமையான காடுகளை பாதுகாக்க வேண்டுமென நாமும் நல்வாழ்வு வாழ்ந்திடுவோம். மண்ணு வீசும் வாசனையும் மக்களோட வாழ்க்கையிலே மரங்கள் நட்டு வளர்த்திடுவோம், நாமும் வளங்கள் பெற்றிடுவோம். மண்ணும் வளத்தை பாதுகாப்போம், விவசாயங்கள் பார்த்திடுவோம். காலநிலையின் மாற்றங்களை நாமும் எதிர்கொள்ள வேண்டும் அம்மா.